ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ்பிபி அவர்களுக்கு உண்மையாவே என்னதான் ஆச்சு, இவருக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. சி, இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினி இண்டஸ்ட்ரியை வந்து பெரிய அளவில் வந்து அதிரி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா பாடகர்களுக்கே இவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து நிறைய தகவல்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா. உண்மையாவே என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய லெஜெண்ட் ஆனவர் எஸ்பிபி அவர்கள். சோ இவருக்கு இந்த அளவுக்கு இந்த கொடூரமான இந்த தொற்று நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கவலையா இருக்குங்க. சோ நேத்து என்னன்னா எஸ்பிபி அவர்களுடைய மகன் இருக்காங்க இல்லையா, எஸ்பி சரண். சோ இவர் வந்து இல்ல, அப்பாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடல்நிலை வந்து சரியாயிட்டே இருக்கு. சோ கூடிய சீக்கிரமே வந்து இவருடைய உடல் வந்து மொத்தமா குணமாயிட்டு எங்க கிட்ட வந்து சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னடானா மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல முன்னைக்கு விட இப்ப வந்து எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்ப என்னடா ஆச்சு, நேத்து என்ன அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இன்னைக்கு என்னடானா டாக்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்க, சோ இது எதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய அளவு குழம்பி போயிருக்காங்க. நேத்து வந்து எஸ்பிபி அவர்களுடைய மகன் வந்து உண்மையாவே வந்து அவருக்கு உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்னடானா ரொம்பவே வந்து மோசமான நிலைக்கு திரும்பி இருக்கு. ஒரே நாள்ல இந்த தொற்று நோய் தாக்குதல் வந்து இவருடைய உடல்ல வந்து ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தனியா ஒரு வார்டில் தான் இவர் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியுமோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஆனா நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் வந்து எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சீனி உலகத்துல இருக்கிற எல்லா இசை கலைஞர்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ இவர் என்ன அப்படி தப்பு பண்ணாரு, கடவுள் வந்து இவருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நோய் கொடுத்துருக்காரு, சோ எதுக்காக இந்த தொற்று நோய் தாக்குதல் வந்து எஸ்பிபி அவர்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பெரிய அளவுல ப்ரேயர் போயிட்டு இருக்கு. இவருடைய உடல்நிலை வந்து ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. இது நாளைக்கு நாள் வந்து ரொம்பவே மோசமாயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து சினி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய அளவுல வந்து கஷ்டப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. எஸ்பிபி அவர்கள் வந்து சீக்கிரம் குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாருமே வந்து வேண்டிட்டு இருக்காங்க. அதே போல நம்மளும் வேண்டிக்கலாம். ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு பெரிய பாடகர். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இவருடைய வாய்ஸ்க்கும் சரி இவருடைய பாடலுக்கும் சரி நம்ம அடிக்ட் ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து உண்மையாவே சொல்ல போனா யாருக்கும், யாரா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன திங்கு கூட நினைச்சது இல்லையாங்க. ஏன்னா இவர் சின்ன வயசுல இருந்தே வந்து இவர் சந்திச்சுட்டு வந்த போராட்டங்கள் ரொம்பவே அதிகமா. சோ இவருக்கு போயிட்டு இந்த மாதிரி வயதான காலத்துல வந்து இந்த தொற்று நோய் தாக்குதல் ஏற்பட்டு இந்த அளவுக்கு மோசமா போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை.